ட்ரெய்லர் டீசரு சாங் ஒரு சாங் தான் நீங்கள் போட்டோம். இன்னும் ஒரே ஒரு சாங் இருக்குது ஷூட் பண்ணுறதுக்கு. மொத்தம் 5 பாட் இருக்குது. இப்போ நீங்கள் விஜுவலாக காமிச்சது ஒரு சாங் தான் காமிச்சோம். படம் வந்து ஒரு ஃபயர்மேன், அது அவனோட லைஃப் சார்ந்த ஒரு படமாக இருக்குது. அதுக்கு தான் நெருப்பிடான டைட்டிலும் வச்சோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் மிகப்பெரிய பக்கபலம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த படத்தில் நான் மென்ஷன் பண்ண விட்டது வந்து என்னோட எடிட்டர் தியாகு. இஸ் அ யங் எடிட்டர். திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் லெந்த் ஃபிலிம். வெரி யங் பிளட். இந்த டீசருக்கு மிக முக்கிய ஒரு பலம்ங்கிறது அவர் தான். அண்ட் படத்தை வந்து நாங்கள் ஒரு விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு கதையை கேட்க போது எப்படி இன்வெஷன் பண்ணமோ அதே மாதிரியே எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்திருக்கோம். அது ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப அழகாக இன்னும் பிரம்மாண்டமாக காமிச்சதுக்கு ஆர்டிசர் மிக முக்கியமான ஆள். அதை தாண்டி அதை எடுத்து ஃபஸ்ட்டு வியூவர் வந்து எப்போவுமே எடிட்டர் தான். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அழகாக அதை எடிட் பண்ணி ஒரு அழகான படமாக இன்னைக்கு காமிச்சிருக்காரு எங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த சில விஷுவல்ஸ் தான். இன்னும் போக போக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களெலாம் மீட் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னும் டீட்டெயில்டாக இந்த படத்தை பற்றி இன்னும் ஜாஸ்தி பேசுவோம். இன்றைக்கி ஆடியோவுக்கு கதாநாயகன் என்னோட ஷான் ரோல்டன். ஸோ அவர் பேசுவார். இப்போ பவர் பாண்டி படம் ரிலீஸ்க்காக இந்த April 14th ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் குமார் சார்கிட்ட, இந்த மாதிரி இந்த படம் சைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ எல்லோருமே சொன்னாங்க இந்த வீட்டுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஒரு பிளெஸிங். நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து நான் கேட்டது நல்ல செய்தி மட்டும்தான் லைஃப்பில். ஸோ நான் அந்த விதத்தில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு டிவோஷ்னலான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒரு பிளெஸிங்காக நினைக்கிறேன். படத்தை பற்றி, படத்துடைய பாடல்கள் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் அப்போ பேசும்போது எழுத்தாளர்கள் விட்டுட்டேன், பாடல்கள் எழுதினவங்க. அதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறது வந்து ரோகேஷோட ஒர்க்கு தான். ஏன்னா வந்து ரோகேஷ் வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் ஜீனியஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது அவரை பிடிச்சி உக்கத்தி வைக்கிறது தான் கஷ்டம். அவரை பிடிச்சிட்டோன்னா கொட்டும், அது ஒரு அருவி மாதிரி கொட்டும். இந்த மாதிரி இந்த படத்துக்கு, இந்த ஜியோகிராஃபிக்கு, இந்த ஒரு செட்டிங்க்கு ஏற்ற ஒரு அழகான லிரிக்ஸ், இந்த படத்துக்கு வந்து இது கதைக்களம், அதாவது இது ஒரு ஜியாகிரபிக்கலான ஃபிலிமும் கூட. அவங்க சொன்ன மாதிரி கண்ணகி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியாகிரபி நீங்கள் பார்க்கலாம். ஆர்டி ராஜசேகருடைய மேஜிக்கல் கேமரா ஒர்க், அவர் லென்ஸ் மூலமாக இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் பார்த்தோம் ஆக்சுவலாக, நான் டைரக்டர் எல்லாருமே அது சும்மா அப்படி அடுக்கி தான் வச்சுருந்தாங்க எடிட்டில். அப்போது ஃபைனலாக கூட பண்ணல. அப்போவே வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு இங்கிலீஷ் படமாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த டீசர் மியூசிக் வந்து நான் வேறு மாதிரி மைண்டில் வச்சுருந்தேன் பண்ணலான்ட்டு. அந்த டீசருக்கு வந்து பயங்கரமான சில ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்தது தியாகு தான், எடிட்டர் தியாகு. ஸோ என்னென்னா இதை ஸ்பெஷலாக நான் சொல்லணும். ஏன்னா வந்து யூஸ்வலாக எடிட்டர்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து ஜென்ரலாக நம்ம அவங்கள பற்றி அவ்வளோவா பேச மாட்டோம். பட் எடிட்டர்கள் தான் வந்து ஒரு படத்துக்கு பேக் போன். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒர்க் அவரோடது, தியாகுவோடது. ஸோ நான் கண்டிப்பாக அதை நான் அஃபர்மாக சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் அசோக் குமார் சார் த டைரக்டர். அவர் வந்து அவர் கதை சொல்கிறது கேட்டாலே வந்து நம்ம உடனே நம்ம யோசிக்காமல் ஓகே சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நரேஷன் அவரோட இது. அண்டு பயங்கர விஷுவலி ரொம்ப ஒரு இன்டென்சிட்டியாக இருக்கும் அவர் கிரியேட் பண்ணுறதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், படத்தில் நிறைய ரியாக்ஷன்ஸ், யூனோ, டைலாகாக மட்டும் இல்லாமல் விஷுவலி ரொம்ப கம்பல்லிங்காக இருக்குது. படம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தை தயாரித்து இதில் நடித்து எனக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ஸே வந்துருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் விக்ரம் பிரபு சார். அண்ட் ஐ திங்க் இஸ் அ கிரேட் லீடர். நல்ல ப்ராஜெக்டை பயங்கரமாக இன்விஷன் பண்ணி அதை நல்லபடியாக முடித்து எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்து ஹியஸ் டன் அ கிரேட் ஜாப். நெருப்பிடாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சோஷியல் விஷயம். எப்போவுமே நான் அதோட கனெக்ட் பண்ணிப்பேன். நான் பண்ணுற எல்லா படங்கள்லையுமே வந்து எனக்கு சோஷியலாக ஒரு சின்ன ஒரு லிங்க் இருந்தால் எனக்கு ரொம்ப அது என்னை இன்ஸ்பயர் பண்ணும். ஃபயர்மேன் பற்றி நம்ம ஜென்ரலாக டெய்லி பேச மாட்டோம், அது நியூஸில் வராது. பட் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க எவ்வளோ விஷயங்களுக்கு தயாராகி மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய சோஷியல் களம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு.
ஸோ கண்டிப்பாக இது நல்ல ஒரு படமாக வரும்னு எங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் உழைச்சிருக்கேன் இந்த படத்துக்காக. பார்த்துட்டு நீங்கள் நல்ல ரிவ்யூவாக கொடுக்கணும், எல்லாருமே நல்ல படங்களை நல்லா சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் திரும்ப கேட்டுக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை அதுக்கேற்ற சப்போர்ட்டும் கிடைக்கிது இந்த காலத்தில், இன் வாட் எவர் வேஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கதைக்களம், ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி அப்லோட் ஆகிடும் பாடல்கள்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம். பெரிய டைரக்டர்ஸ், பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கால் பதிச்ச இடம் இது. இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அப்பா தான் வந்து இன்றைக்கி சிவாஜி சார் படம் ரிலீஸ் ஆகுது போலாமா அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க. ஒவ்வொரு சிவாஜி சார் படத்தையும் எங்கள் அப்பா தான் எனக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் எப்படியாவது சிவாஜி சாரை ஒரு தடவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே வந்து சேர்ந்தேன். கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. ஒரு செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, ஒரு சிவாஜி சார் ஃபேமிலியோட பிரபு சார் படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது செகண்ட் இயர் படிக்கிறப்ப. அப்படி ஒர்க் பண்ணுறப்போ அந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா, அவங்க வீட்டோட பக்கத்தில் இந்த குல்மஹர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த ஆஃபீஸோட பால்கனி இந்த பக்கத்தை திரும்பி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஷூட்டிங் முடித்த பிறகு, கிளாஸ் முடித்த பிறகு நேராக வந்து அந்த பால்கனியில் வந்து உட்காந்து நின்று பார்த்துட்டே இருப்பேன். சிவாஜி சார் வந்து இறங்குறதும், பிரபு சார் வந்து இறங்குறதும், சார் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கிறதும் நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படி தான் வந்து இவங்களுக்கு உள்ளார வந்தேன். சந்தர்ப்பமாக பார்த்து தான சார் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அரிமா நம்பி படத்தை வந்து அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. அரிமா நம்பி பண்ணி முடித்தேன். ரொம்ப பெரிய ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ வந்து நெருப்புடா பண்ணுறப்ப, நேத்தி டீசரில் வந்து கலரிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த கலரிஸ்ட் மெதுவாக சொன்னார், சார் உங்கள் படத்தில் விக்ரம் பிரபு கொஞ்சம் கூடுதல் அழகாக தான் சார் இருக்கார் அப்படின்னு ஒரு சொன்னார். உண்மையிலே காலரை தூக்கி விடுற மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் அழகுக்கு நான் பொறுப்பு சார். ஆக்சுவலாக அந்தமாரி தான் அந்த படத்துக்குள்ளார வந்தேன். அதுக்கடுத்தது வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறது வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும். சார் இன்றைக்கி என்ன சார் சீன் ஷூட் பண்ணும் அப்படின்னு காலையில் நான் பேப்பர் படிச்சுட்டு வந்துடுவேன். மோஸ்ட்லி சீன் பேப்பர் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே வருவேன். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அப்படி ஆரம்பிச்சிடுவார். இந்த சீன் இல்லையா ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு திருப்பி ஒரு தடவை பார்ப்பேன். பார்த்தா நான் படத்தோட பிகினிங்கில் இந்த சீன் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். எப்போ கேட்டாலும் படத்தோட பிகினிங்கில் இந்த குழந்தைங்க சொல்லுமா அப்படின்னு சொன்னால் ஆனால் அப்படின்னு ஆரம்பம், இல்லை இல்லை இங்கேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பிகினிங்லேருந்து கதை சொல்லுவார். நைட்டில் போய் யாராவது நெருப்புடா அப்படின்னு சொன்னால் அப்படியே நைட்டில் அப்படியே கதை சொல்லுவார் போல இருக்கு. ஸோ அந்தமாரி எந்த சீன் கேட்டாலும் எந்த சீனை திருப்பி திருப்பி கேட்பார். கேளுங்க சார், அதுதான் சார் அதுதான் லீடு அப்படின்னு சொல்லுவார். அந்தமாரி ஃபுல் கதையை நம்மளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே இந்த கதைக்குள்ளார உள்ளார வந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து கதையை நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற என்ன ஒரு இருக்கும் என்னமோ தெரியல. டீட்டெயில் டீட்டெயில் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே இருப்பார். பல முறையும் அந்த கதையை வந்து அவர் பேப்பரில் படிக்கிறத விட பல முறை நான் வந்து அவர் சொல்ல சொல்ல கேட்டிருக்கேன். அதனால் அந்த எல்லா சீனுமே வந்து எப்போ கேட்டாலும் நான் கேட்டாலும் நாளே சொல்லுவேன். அந்தமாரி வந்து கதையில் ரொம்ப ஆர்வமான ஒரு கேரக்டர். எல்லாருக்கிட்டையும் போய் சார் அந்த சீனை சொல்லிட்டுவாங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபுல் சீனையும் சொல்லி அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி இந்த சீனை புரிய வச்சு தான் அழைச்சிட்டு வர்றாரு. விக்ரம் பிரபு சார் சொல்லவே கேட்கவே வேணாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நான் ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், சிவாஜி சார் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கப்போ வந்து எல்லாருக்கும் வந்து லுக்கு கையில் லெஃப்டில் பேக் வச்சுருந்தாரா ரைட்டில் பேக் வச்சுருந்தாரா அப்படின்னு. அந்த அப்போல்லாம் வந்து மானிட்டர் கிடையாது, வீடியோ கிடையாது, எல்லாருக்குமே அசன் டைரக்டருக்கு டைரக்டர் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துச்சு. எப்படி சொல்கிறது எப்படி இருந்து யாருக்குமே புரியல. சரி சமாளிச்சிக்கலாம் மட்டும் டைரக்டர் மட்டும் சொன்னார். பொசிஷன் வந்த பிறகு என்ன சொன்னார், ஓகே பொசிஷன் சொன்னால் பேக் அதிகம் லெஃப்டில் வச்சார். அப்போ இதுதான்ப்பா லெஃப்ட்டு, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காருப்பா அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பொசிஷன் சார் அப்படின்னா கரெக்டாக லாஸ்ட் ஷாட்டில் என்ன லீடு பண்ணாரோ இந்த ஷாட்டில் இந்த லீடு அப்படி கரெக்டாக பண்ணார். ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன் நான், ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டினியூட்டி இருந்தால் எப்போ பார்த்தாலும் நான் வேந்துக்கிட்டே இருப்பேன், மாற்றாரா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கையை தூக்கி அப்படி வைப்பார். ஆஹா எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை அந்த ஜீன்ஸோட லெவல் தான் நினைக்கிறேன். அவ்வளோ கண்டினியூட்டியை வந்து பர்ஃபெக்டாக முதல்ல நடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரமாதமான நடிப்பை கொடுக்க முடியும். இப்போ வந்து அவர் ரொம்ப தேர்ச்சி விட்டுற ஒரு நடிகராக மாறிட்டுருக்காரு. பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்காரு.
அதை விட வந்து வசனங்கள்லாம் வந்து ரொம்ப இயல்பாகவும் நேச்சுரலாகவும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறாரு. ரியலி வெரி குட் விக்ரம் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சானை பற்றி சொல்ல வேணாம். நான் வந்து ஒரு புக்கு வந்து படிச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப வருஷமாக வந்து அதை ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வந்து மாடர்னாக மாற்றேன். நான் தான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் வந்து மியூசிக் டைரக்டரோட தாத்தா வந்து சாண்டேலியன்னு சொல்லிட்டு. நான் வந்து காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறப்ப அவரோட நாவல்கள் அவ்வளோ படிச்சிருக்கேன். ஒரு நாவல் வந்து யவனராணியை வந்து எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். பார்த்தா அவரோட பேரன் சொல்கிறப்ப கூடுதலாக அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்டே அதிகமாகுது. அந்த அந்த வழியில் வந்து வந்து எழுத்தாளராக மாறாமல் மியூசிக் எழுத்தாளராக மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அசோக்கிட்ட கேட்டோமே, அசோக் மியூசிக் ரொம்ப முக்கியங்க அப்படின்னு, நான் பொறுப்புங்க கவலைப்படாதீங்க ஷான் பின்னிடுவார் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி சாங் வந்து கேட்குறப்ப ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணோடனே உடனே அனுப்பிடுவார், கேட்டு எப்படி இருக்குது வேறு வழியே இல்லை சூப்பர் அப்படி சொல்லணும் அப்படின்னு அப்படி தான் நான் அவருக்கு அனுப்பி வைப்பேன். அப்புறம் வந்து அவர் உடனே அவர் கும்பிட்டு போட்டு நான் தப்பிச்சுனேங்க உங்கள்கிட்டேருந்து சூப்பர் வாங்குறதுக்கு அப்படின்னா எல்லா சமயம் சூப்பர் சூப்பர் சொல்கிற அளவுக்கு தான் அந்த சாங்கில் இருந்துச்சு. ஒரு ஆலங்கலிய சாங்கு தான் அவ்வளோ ஒரு மெலடி, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாரு, இந்த சாங் பண்ணலாமா அந்த சாங்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. இந்த மெலடி ரொம்ப நல்லாயிருக்கும், மெலடி தான் வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இளையராஜா மாதிரி ஒரு ஒரு மெலடி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், அப்படியே பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டீமில் இவர் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. தியாகு வந்து சொல்லவே வேணாம், நேராக வந்து அவங்க டிஸ்கஷனுக்கு போனால் வந்து தியாகு எடிட் பண்ணிட்டுருப்பார். அவர் உட்காந்து அவர் பற்றி பாகமாக எடிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஹோல் படத்தை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருப்போம், இங்கே உட்காந்து எடிட் பண்ணிட்டுருப்பார். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார். இது ஃபஸ்ட்டு படம் ஜாலியாக ஒர்க் பண்ணுறீங்க, அஞ்சாவது படத்தில் வந்து கேட்பேன் நீங்கள் வருவீங்களா அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பிச்சுருவீங்க, இல்லை சார் எல்லா படமும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாந்தமாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த டீம் சூப்பரான டீம். அது இதில் வந்து மூணு பில்லர்ஸ் ஆக்சுவலாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பில்லர் வந்து எங்களுடைய ஆனந்த் சார், எப்போ சொன்னாலும் ஆலம்பரம் மாரி அப்படியே அசைஞ்சு அப்படியே மெதுவாக பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனந்த் சார் சொல்லுவார். அடுத்த பில்லர் பார்த்திங்கன்னா வந்து குமார் சார். குமார் சார் வந்து டெஃபினெட்லி வில் டூ, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஸ்டார்ட் பண்ணுவார். மூணாவது பில்லர் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு தமிழ் பில்லர். அது அந்த தமிழ் பில்லர் வந்து செஞ்சிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலக்கண்ணன் சார். இவங்க மூணு பேரோட ஒத்துழைப்பு தான் அந்த படத்தை வந்து மிக பிரமாதமாக கொண்டு வந்திருக்கு. ஒரு நாள் கூட விக்ரம் சார் வந்து தான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு இது வரைக்கும் என்னை காட்டிக்கிட்டு தான் இல்லை. எப்படி ப்ரொடியூசர்னால் வந்து இது வேணாம் அது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொன்னால் ஒரு நாள் கூட வந்து அவர் நடிகராக தான் பார்த்துருக்கேன் நான். ஒரு முறை கூட வந்து ப்ரொடியூசரை நான் பார்த்ததில்லை. எனக்கு இது வேணும்னு கேட்டால் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதாக கேட்டதில்லை. நானும் அவருக்கு தேவையில்லாமல் படத்துக்கு தேவையில்லாமல் எந்த விஷயமும் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான படம். இந்த படம் ஹிட்டான எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு 34வது படம், ஆனால் இவருக்கு வந்து 1வது படம். இவரோட இவருக்காக இந்த படம் ஹிட்டே ஆகணும், இவர் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், திரும்பி அதேமாதிரி யாரோ பெரிய ஹீரோட்ட போய் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த சின்னோண்டு பேச்சு நான் நிறைய செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இதில் வந்து இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் வந்து வந்து இசக்கி துரை வந்திருக்காரு. உங்களுக்குலாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. துரை சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் ஃபஸ்ட் நாள் வந்தார், இப்போ முடிகிறப்போ வந்திருக்காரு. ஸோ அதனால் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து டெக்னீஷியனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ஆனர் ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்ஸ் first production, the first ever movie. So I feel really, really honored to be here. Thanks Vikram, thanks to Prabhu sir, thanks Riyaz bhai, Diamond Babu sir. Nerpida, well, shooting pannapo ella actually in the title ku in the team rombo justice panno naan nenikiren, because our shooting experience has been that enthusiastic, more like fire. ஸோ படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்லி ரிவ்யூஸ், லவ்லி பாசிட்டிவ் திங்ஸ் தட் ஹவ் பீன் ஹியரிங் அபவுட் இட். ஸோ அ வெரி பிக் தேங்க்ஸ் டு அவர் கேப்டன் அசோக் சார் ஃபார் அ லவ்லி ஸ்கிரிப்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் ஒரு ஃபயர் மேன் கான்செப்ட் ஓரியன்ட் சினிமா நிறைய பார்க்கல. அண்ட் லைக் தே சே ஃபயர் மேன் ஆர் த ரியல் லைஃப் ஹீரோஸ், பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் டு ரிஸ்க் யுவர் லைஃப் டு சேவ் சம்படி எல்ஸ் இஸ் லைஃப். ஸோ I think and the character ko Vikram has done absolute justice. So kudos to the team. And Sean, it's your day. Where is he? Okay, so Sean, all the best to you. And Adi sir, thanks for showing all of us, portraying all of us so beautifully and so wonderfully.
And thank you so much again, ungal ellaloda love, support and blessings in the team oda irukno na request. Thank you so much. Oru 3 varshathukku munnadi anga adhu mari cameraman ah na work pannikittu irundhen CNN IBN news channel la oru 8 varsham work pannen. அதே மாதிரி அங்கே கேமரா வச்சுட்டு நானும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இதோட பார்த்துட்டு இருந்தவன். இன்றைக்கி நான் டைரக்டராகிருக்கேன். டைரக்டரான ஃபஸ்ட்டு படம் அன்னை இல்லத்தில் நடந்தது. ஃபஸ்ட்டு மூவி லான்ச்சும் சரி ஆடியோ இதுவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இந்த வீட்டுக்கு நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் பிரபு சார படம். அப்போ நான் நினச்ச கூட பார்க்கல இங்கே நான் டைரக்டராக வருவேன்ட்டு. ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சாருக்கு தான் என்னோடய ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனந்த் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் ஆகட்டும், நம்ம கமலகண்ணன் சார் ஆகட்டும், மகேந்திரன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க எல்லாமே எனக்கு எல்லாம் வந்துடும். நான் இந்த படம் பண்ண கஷ்டமே படலை. அதனால தான் நான் நிறையா கதை சொல்லி ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சது. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைடில் எந்த டென்ஷனும் இல்லை, ஒரு டென்ஷன் கூட இப்போ வரையும் ஃப்ரம் மை ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு டென்ஷன் கூட எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக நான் படம் பண்ணேன், படம் பண்ணி முடித்தேன். அதுக்கு ஆர்டி சார், நான் என்ன நினச்சனோ ஒன்று மட்டும் சொன்னேன் ஃபஸ்ட் டைம், சார் இந்த படம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. அதை வந்து அதை அவரோட டேஸ்ட்டாக தான், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கண்ணகி நகரில் கொண்டு போய் ஆர்டி சாரை கொண்டு போய் காட்டுறேன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு. என்ன சார்னு கேட்டேன், நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதே இல்லை, 30 படம் பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்டைலிஷாக பண்ணிட்டேன்னு. ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த ஹவுசிங் போர்டை பற்றி தெரிஞ்சவங்க இதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது, அது தெரியாத ஒருத்தவங்க பண்ணதுனால தான் எனக்கு ஒரு கலர்ஃபுல் ஹவுசிங் போர்டு கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த கண்ணகி நகரில் யாராலையும் பண்ணுறது படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது இங்கே விக்ரம் சாரால் அது ரொம்ப ஈஸியாக நடந்தது. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை நாங்கள் பண்ணி முடித்தோம். ரொம்ப சந்தோஷம். ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார், நான் ஒரு மணிக்கூண்டு மட்டும்தான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு கதையில் ஒரு மணிக்கூண்டு இருக்குன்ட்டு. அதை அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்தாரு, நான் நினச்சி கூட பார்க்கல. விக்ரம் சார் கூட அடிக்கடி சொல்லுவார், என்னங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குரிய விஷயங்கள் நாங்கள் பிடிச்சி வச்சோம். இது ஃபயர்மேனை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்களுடைய இன்னர் ஃபீலை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு கரெக்டான ஆப்டான ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த உடல் வாகாட்டம். என் மனசில் எனக்கு திங்க் பண்ணது அந்த உடல் வாகாட்டம், அந்த இதாகட்டும், அது விக்ரம் சாருக்கு இருக்குன்னு நான் ரொம்ப நம்பினேன். அதனால தான் வந்து சொன்னேன். அதுவும் ஆப்டா இந்த ஸ்டோரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இது ப்ராட் மைண்டு உள்ளவங்களால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஏன்னா பிகாஸ் விக்ரம் சார் கேட்டவுடனே அவர் கதையாக பார்த்தார். அதுதான் எனக்கு விக்ரம் சார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெளியில் போய் கேட்கும் போது சொல்லும் போது என்ன, ஓகே ஆச்சா, ஆமாம், என் ஹீரோ புத்திசாலி, அவ்வளோதான், அது மட்டும்தான் சொல்லுவேன். இது உண்மையாக நான் அவருக்கு நான் எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். 4 பசங்க நடிச்சிருக்காங்க இதில், வருண், ராஜ்குமார், வருண் ராஜ்குமார், தினேஷ், வின்சென்ட், 4 பேர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இந்த 4 பேரும் ரொம்ப நல்லா இயற்கையாக, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்கெல்லாம் இது பண்ணது. இவங்க எங்கள் கூட ஒரு பாட்டில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் இன்னும் இப்போ நான் ரொம்ப முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கணும்னா என் ஹீரோயின் நிக்கி கல்ராணி, அவங்களும் நல்லா சூப்பராக நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பிச்சிட்டார், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது பண்ணாங்க. அதுக்கு லிரிக்ஸ் வந்து நம்ம ரோகேஷ் வந்து நான் என்ன நினச்சனோ என் மனசில் உள்ளதை உயிர் ஓட்டம் உள்ளமாக ஒரு லிரிக்ஸாக எனக்கு கொடுத்தாப்புல. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக், ஏன்னா ரோமியோ ஜூலியட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும் போது ரோகேஷை பற்றி பார்த்து நான் ரொம்ப இதானேன். அதுலேருந்து என் படத்தில் இருக்கணுன்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரோகேஷை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லபடியாக நடந்தது. ட்ரெய்லர் இன்றைக்கி நல்லா வந்தது. ஆர்டி சார் ஒளிப்பதிவுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஒன்று குமார் சார் ஆகட்டும், குமார் சார்கிட்ட கொண்டு வந்து விட்ட செந்தில் ஆகட்டும், இதை விட முக்கியமாக நான் இங்கே உட்கார்றதுக்கு சிஎன்என்ஐபியனை விட்டு வந்து இங்கே உட்கார்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னோட மனைவி. அவள் இல்லைன்னா உண்மையிலே நான் படம் பண்ணியிருக்க முடியாது. உண்மையிலே அந்த இது என் ஒய்ஃபு மட்டும்தான் போய் சேரணும். ஏன்னா நான் எப்பயுமே நான் ரொம்ப
ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஸ் சைட்லேருந்து, மீடியா, ப்ரெஸ் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸு. இப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள்லாம் வந்து ஆதரவு, உங்கள் ஆதரவு வேணும், நீங்கள் உங்கள் என்கரேஜ்மெண்ட் வேணும். அதே மாதிரி இவங்க சார் யாரும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கூட நான் சீக்கிரம் நான் நடிக்க போகிறேன். வெயிட்டிங். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் எண்ணெயில் திறந்து எங்களுக்கு இப்படி ஒரு பெருமை சேர்க்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அசோக் குமார் அண்ட் டீம், விக்ரம், நிக்கி அண்ட் மை கேமராமேன், த கேப்டன் ஆஃப் த ஷிப்னு தான் சொல்ல முடியும். அவர் தான் வந்து இங்கே வந்து ஒரு மூத்தவர், மூத்த அண்ணனாக இருந்து எல்லாரையும் வந்து வழி நடத்தியிருக்கார். அந்த வகையில் வந்து ஹார்திக்கு என் அருமை தம்பி அசோக் குமார், அதே மாதிரி வந்து ஒரு மூத்தவரான பிரபாகர் ஆர்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த டாப் ஆர்ட் டைரக்டர்ஸ் இன் அவர் கண்ட்ரி டுடே, அண்டு புதுசாக வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துருக்க, அதாவது வந்து விக்ரம் பிரபு கூட சேர்ந்திருக்க எஸ்கி துரை, அவரும் ஒரு தயாரிப்பாளர், சந்திரா ஆர்ட்ஸ் அவங்க தான் தயாரிப்பாளர். அதே மாதிரி வந்து இன்னோவேஷன்ஸ், சினி இன்னோவேஷன்ஸ், அஜய், எல்லாருக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்ததுக்கு, விக்ரம் பிரபு வச்சு ஒரு படம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் டீம் அத்தனை பேருக்கும், அசோக் உங்கள் டீம், இங்கே நடித்த தம்பி ஐஸ்வரி அண்ணன் பேரன், அப்புறம் தம்பி நீங்கள் எல்லாமே, இங்கே நடித்த அத்தனை பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களோட ஆதரவால் இந்த வந்து படம் வந்து பெருசாக வெளியே வந்து ஓப்பனிங் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஆதரவு தேவை. நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் இப்படி அமைதியாக இருந்து, எல்லோரும் சாப்பிட்டீங்களா காலையில், சாப்பிட்டீங்களா எல்லோரும், ஆ ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள், அதாவது சத்தம் போட்டு சொல்லுங்கள் கொஞ்சம். சரி, ரொம்ப சந்தோஷம். அன்னை இல்லத்தில் எப்போ வந்தாலும் வந்து உங்களுக்கு வரவேற்பு உண்டு, சாப்பாடும் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். லைன் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு டைமண்ட் பாபுன்னு, அவரை மறந்துடாதீங்க. உண்மையிலே வந்து பாபு இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் பல பேர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கக்கூடியவர் ஒரு பாபு தான் டைமண்ட். ஏன்னா அத்தனை பேருக்கும் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டார், எல்லோரும் நான் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அண்ணா அங்கே இருப்பார், சஃபாயா தேட்டர் பக்கத்தில் இருப்பார், ஆனால் வந்துடும் சேர்ந்துருவார், எப்படியாவது வந்துடுவார், அட்லீஸ்ட் 2 hours லேட்டாக வந்தாலும் வந்து சேர்ந்துருவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு டீம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்திருக்காங்க, உங்கள் ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பெருமை ரஜினி சார் வந்து, அப்புறம் இங்கே வந்திருக்க அத்தனை நடிகர்களும், திரையுலக பிரமுகர்கள் எல்லாரும், எல்லாரும் வந்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்காக வந்தாங்க எல்லாரும். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல, வந்தவங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடவுப்பட்டிருக்கேன். என் மேடையில் இருக்க அத்தனை இளைஞர்கள், எல்லாருமே இளைஞர் பட்டாலும், ஸோ வந்து இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்தால் தான் நம்ம வந்து இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், வருவாங்க, நம்ம நாடு முன்னேறணுங்கிற மாதிரி, நம்ம திரையுலகம் முன்னேறணும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் இங்கே அனைவரு கூட, நான் ஒரு இளைஞராக இன்றைக்கி வந்து மேடையில் இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் என்னை பற்றி பேசுகிறாங்க, பேசுனதுக்கு காரணம் வந்து அவங்க மேலே நான் வச்சுருக்க அன்பு, அதே மாதிரி அவங்க வந்து என் மேலே வச்சுருக்க அன்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த அன்னை இல்லத்து மேலேயும் எங்கள் நடிகர் தலகம் மேலே வந்து வச்சுருக்க அன்பு தான். ஸோ இங்கே வச்சுருக்க அத்தனை பேருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்ல கனவுட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கே பல ஊர்லேருந்து வந்து அப்பாவோட இதயங்கள், எங்கள் ரசிகர் மன்றத்தை பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த ரசிகர்லாம் இன்னமும் இருக்காங்க. ஸோ அவங்க ஆதரவு இல்லைன்னு நாங்கள்லாம் இல்லை, இந்த அன்னை எல்லாமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து V4 V4 அத்தனை V4 வந்து ஒருத்தர் வந்து V2 வந்து இப்போ தான் வராரு ஒருத்தர், அவர் வந்து நான் எங்கள் அப்பா அண்ணன் கூப்பிட்டா நான் என்ன அவரை சித்தப்பா தானே கூப்பிடணும், சிங்கார வரணேன். ஸோ எல்லோரும் வந்து நன்றி சொல்லி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஃபங்க்ஷன், ரொம்ப சந்தோஷம். ஐ விஷ் த டீம் கிரேட் சக்ஸஸ், ஐ விஷ் நெருப்படா கிரேட் சக்ஸஸ் அண்ட் 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 அ கிரேட் வாய்ஸ் ஃபார் யூ இன் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.